ஆளுநர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அதிரடி அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருவோருக்கு அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டம். கொழும்பை வந்தடையும் மற்றொரு பெட்ரோல் கப்பல், அமைச்சர் தகவல். கோட்டாபாயவை அடுத்து ரணில் விரைவில் வீடு செல்வார், பிரபல ஜோதிடர் பரபரப்பு தகவல். சற்று முன்னர் வெளியேறினார் கோட்டாபய. மாகாண அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை இனங்கட்டுக் கொள்வதிலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் அதிபர் அலுவலகத்துடனும் ஆளுநர்கள் நல்ல ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் அதிபரின் செயலாளர் சமன் ஏகநாயக்க இது தொடர்பில் அனைத்து மாகாண ஆளுநர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கவுள்ள சவாலான காலகட்டத்தில் பொதுச் செலவினங்களை நிர்வகிப்பதன் மூலம் பொதுச்சேவை உகந்த மட்டத்தில் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருவோருக்காக, குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கையில் அரசாங்கத்தால் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த விடயத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தமிக்க விஜயசிங்கே அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து வாகனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித அசௌகரியங்களுமின்றி சுற்றுலா பயணிகளை நாட்டிற்குள் சுற்றுலாவில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் ஈடுபடுத்தப்படும் வாகனங்கள் தொடர்பில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு அதன் இணையதளத்தினூடாக அறிவிக்க வேண்டும். அதாவது அதிகார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து உரிய படிவத்தினை பூரணப்படுத்துவதனூடாக சுற்றுலா பயணிகளுக்காக போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் வாகனங்களுக்கு உரிய எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்படும். இந்த அனுமதியூடாக இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படை எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக பெட்ரோலை பெற்றுக் கொள்ள முடியும். இதேபோல குறித்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களில் டீசலை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று இரவு கொழும்புக்கு வரவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோக டுவிட்டர் பக்கத்திலேயே அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இவ்வாறு இன்றிரவு கொழும்பை வந்தடையும் பெட்ரோலை நாளை இறக்கப்படும் என்றும் அமைச்சர் தனது டுவிட்டர் தளத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியை இழக்க நேரிடும் அபாயம் உள்ளதாக பிரபல ஜோதிடர் கே சரச்சந்திர தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட நேரம் மிகவும் மோசமாக உள்ளதாக குறித்த ஜோதிடர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 13 தேதிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பதவியை விட்டு விலக நேரிடும். இதன் காரணமாக அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் பின்னர் பொது தேர்தலுக்கு நாடு முகம் கொடுக்க நேரிடும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே வெளியிட்ட தகவல்கள் சரியான முறையில் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜூலை 12 தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பதவியை விட்டு விலகிய நேரிடும். எதிர்பாராத ஒருவர் ஜனாதிபதி ஆகுவார், அவரால் 2-3 மாதங்களுக்கே பதவியில் இருக்க முடியும் என குறிப்பிட்டிருந்தார். ஜூலை 7 தேதி காணப்பட்ட அரசியல் நிலவரங்களை கணித்து கூறிய ஜோதிடர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சிங்கப்பூரில் இருந்து சற்று முன்னர் பாங்காங் செல்லும் விமானத்தின் மூலம் வெளியேறியுள்ளார். கோட்டாபய ராஜபக்சேவின் விசா இன்றுடன் காலாவதியாகிய நிலையில் சிங்கப்பூரில் இருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதிபரை சிங்கப்பூர் சட்டம் அதிபர் அவருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவிருந்த நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளுநர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அதிரடி அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருவோருக்கு அரசாங்கத்தின் விசேட வேலை திட்டம். கொழும்பை வந்தடையும் மற்றொரு பெட்ரோல் கப்பல், அமைச்சர் தகவல். கோட்டாபயவை அடுத்து ரணில் விரைவில் வீடு செல்வார், பிரபல ஜோதிடர் பரபரப்பு தகவல். சற்று முன்னர் வெளியேறினார் கோட்டாபய.